அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தின் துவக்கமாக இம்மாதம் 14ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மதுரை தெப்பகுளம் அருகே துவங்கும் மாபெரும் ஆன்மீக ஊர்வலத்தில் பங்கேற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள். 3 மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 7 சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் தமது திருக்கரங்களால் நடத்தி தர உள்ளார்கள். இம்மாதம் 23ஆம் தேதியன்று திண்டுக்கல்லில் நடைபெறும் மாபெரும் மக்கள் நலப்பணி விழாவில் அருள் திரு அம்மா அவர்கள் பங்கேற்று அருள் பாலிக்கிறார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கேற்போம், அன்னையருள் பெறுவோம். சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். உடம்பின் பயன் இறைவனை வணங்குவதே, அறிவின் பயன் இறைவனை அறிவதே, கல்வியின் பயன் இறைவனை தொழுவதே. மனித பிறப்புக்கு இறை வழிபாடு இன்றியமையாதது. நமக்கும் மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடே இந்த இறை வழிபாடுதான். ஒரு மாவட்டத்திற்கும் மற்றொரு மாவட்டத்திற்கும் ஓர் எல்லைக்கல்லை அரசாங்கம் அமைத்திருப்பது போல, விலங்கிற்கும் மனிதனிற்கும் இடையே இடைப்பட்ட எல்லைகள் இந்த இறை வழிபாடு. இறை வழிபாடு செய்வதினால் துன்பத்தின் உக்கிரத்தை குறைக்கலாம், இனிய அதிசயம் பலவற்றை வாழ்வில் சந்திக்கலாம். அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவதால் நமக்கும் நம்மால் மற்றவர்களுக்கும் பல நன்மைகள் வந்தடைகின்றன. அம்மா நல்கும் அருள்வாக்கின்படி நடந்தால் இறையருள் நிச்சயம் பெறுவோம், நாமும் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். சரி, அம்மாவின் அருள்வாக்கில் ஒன்றை இப்பொழுது கேட்போமா? நாள், கிழமை என்பனவெல்லாம் இயற்கையின் குறிப்பை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இது அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார்கள். இம்மாதம் 14ஆம் தேதி ஞாயிறு அன்று மதுரையில் மாபெரும் ஆன்மீக ஊர்வலம் ஆன்மீக குருவை வரவேற்று நடைபெற உள்ளது. 14ஆம் தேதி ஞாயிறு மாலை 2 மணிக்கு மதுரை தெப்பக்குளம் பகுதியிலிருந்து ஊர்வலம் துவங்க உள்ளது. ஆன்மீக ஊர்வலத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள். அருள் திரு அம்மா அவர்கள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அலங்கார மேடையில் இருந்து அனைவருக்கும் அருள் தரிசனம் தரவுள்ளார்கள். ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 7 மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தித்தர உள்ளார்கள். இம்மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:30 மணி முதல் 7:15 மணி வரை மதுரை தபால் தந்தி நகர் சக்தி பீடத்திற்கும், காலை 9 மணி முதல் 9:45 மணி வரை பாலமேடு சக்தி பீடத்திற்கும் கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தித்தர உள்ளார்கள்.
இம்மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் 10:45 மணி வரை கரடிக்கல் சக்தி பீடத்திற்கு கும்பாபிஷேகத்தை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தித்தர உள்ளார்கள். இம்மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 7:35 மணி முதல் 8:15 மணி வரை கம்பம் சக்தி பீடத்திற்கும் காலை 9 மணி முதல் 9:45 மணி வரை ஆணை மலையான்பட்டி சக்தி பீடத்திற்கும் காலை 11 மணி முதல் 11:45 மணி வரை போடி நாயக்கனூர் சக்தி பீடத்திற்கும் கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தித்தர உள்ளார்கள். இம்மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 9:15 மணி முதல் 10 மணி வரை திண்டுக்கல் சீலப்பாடி சக்தி பீடத்திற்கு அருள் திரு அம்மா அவர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தித்தர உள்ளார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தையொட்டி திண்டுக்கல்லில் இம்மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாபெரும் மக்கள் நல பணிவிழா நடைபெற உள்ளது. அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நடைபெறும் ஆன்மீக ஊர்வலம், 7 சக்திபீட கும்பாபிஷேகங்கள் மற்றும் மக்கள் நலப்பணி விழாவில் அனைவரும் பங்கேற்று அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். மருவத்தூர் போய் வந்தா மாற்றம் இருக்குது, நம் மனதினிலே மாற்றம் இருக்குது. அந்த மகராசியே கண்டும் வந்தா ஏற்றம் கூடுது, நம் வாழ்க்கையிலே ஏற்றம் கூடுது. விழாவை துவக்கி தர அருள் திரு அம்மா அவர்கள் எழுந்தருளினார்கள். அம்மா, இயற்கை பல கூறுகளாய் பிரிந்து கிடக்கிறது. இரவு பகல், காலை மாலை என நாள் பிரிந்து கிடக்கிறது. ஆண் பெண் என இனம் பிரிந்து கிடக்கிறது. மரம் செடி கொடி என தாவரம் பிரிந்து கிடக்கிறது. மேடு பள்ளம் என நிலம் பிரிந்து கிடக்கிறது. அம்மா, பக்தியிலும் ஆன்மீக பணி சமுதாய பணி என பிரித்து புதுவை கண்ட புத்தலுக்கு சக்தியை பக்தியில் கல்வி, கல்வியில் பக்தி, பக்தியில் தொண்டு, தொண்டில் பக்தி, பக்தியில் தொழில், தொழிலில் பக்தி, பக்தியில் மருத்துவம், மருத்துவத்தில் பக்தி என பக்தியில் ஆன்மீகத்தில் சமுதாய இருள் போக்கும் அருள் ஜோதி. ஆடிப்பூர விழாவில் பங்கேற்க உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் மறுவூரில் சங்கமமாயினர். சுவாமி விவேகானந்தரை பற்றி ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறும்போது, இந்தியாவின் மூலை முடுக்குகளில் இருந்த ஒவ்வொரு இந்தியனின் நாடி நரம்பிற்கும் தம்மிடமிருந்து விவேகானந்தர் வலிமை என்ற ஆற்றலை வாரி வாரி வழங்கினார். அப்படி அவர் வழங்கிய வலிமை மக்கள் உள்ளத்தில் பதிந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கினர் என்றார். அருள் திரு அம்மா, அந்த புரட்சியை தொடர வைத்தது நீதானே தாயே. ஆன்மீகத்துடன் தொண்டுணர்வை வளர்த்தவள் நீதானே தாயே. தொழுவதற்கே தயங்கி நின்றவர்களை தொண்டுக்கும் அழைத்து வந்த பெருமாட்டி, எங்கே ஆன்மீகமும் பக்தியும் அசைவற்று நின்றுவிடுமோ என்று அஞ்சு கிடந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் புதிய ஆர்ப்பரிப்பு ஏற்படுத்திய அருட்கடலே, உன் செவ்வாடை பிள்ளைகளின் சிறப்புறு பணியினால் இந்த சமுதாயத்தில்
ஒரு புரட்சியே ஏற்பட்டுள்ளதம்மா. காரணம் நீதானே தாயே. ஆடிப்பூரத்தில் இப்புரட்சியின் தாக்கம் தெரிந்தது. அருள் திரு அம்மா அவர்களது அருளாணைப்படி ஆடிப்பூர விழாவின் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியின் துவக்கமாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருந்து ஆலய அருட்கஞ்சி உற்சாகமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. சித்தவனத்தில் வெந்து வெளிச்சமிட்ட விடியல் கஞ்சி, மொத்த சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு முகிழ்த்த கஞ்சி, அன்னை இல்லத்திலிருந்து கொண்டு வரப்படும் கஞ்சியை வரவேற்று கொண்டு செல்லப்படுகிறது. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவதரித்த அருள் இல்லம். அம்மாவின் இல்லத்தில் அருள் மனம் கமழ கமழ காய்ச்சப்பட்ட அருள் கஞ்சி சித்தர் பீடத்திற்கு எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் நடக்கின்றன. அன்னை ஆதிபராசக்தி அகம் குளிர்ந்த இல்லத்திலிருந்து அறம் மணக்கும் தெய்வீக கஞ்சி புறப்பட்டது.